நெய்ச்சோறு கஷ்டமாகி வந்து இறப்பு கூட சிக்ஸ்மையாக வந்துடுது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து அவேர்னஸ் இருக்கணும், அதாவது விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல டிஸ்டன்ஸ் விட்டே நம்ம கேட்க பண்ணணும். முதல்ல 2 அடி நாங்கள், இப்போ 6 அடிங்கிறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம கேட்க பண்ணணும். நீங்கள் வெளியில் போகும்போதும் சரி, உள்ளே வரும்போதும் சரி, உங்களுடைய கை கால் நோய்கள் எல்லாத்தையுமே நல்ல சோப்பு போட்டு கழுவிட்டு நீங்கள் போகணும். அப்போ தான் அந்த கிருமி நம்ம கையில், ஏன் கையை கழுவச்சிடுறாங்க அப்படின்னா, அந்த கையில் போகிறதுனால தான் நம்ம மூக்கு வந்து சுவாசக்குழல பாதிக்கக்கூடிய ஒரே நோய் தான், வேறு எந்த உறுப்புகளையும் பாதிக்காது, சுவாசக்குழல நுரையீரலையும் பாதிக்கிறது. அப்போ கை கால்களை வந்து ஏன் கழுவுறோம் அப்படின்னா, எங்கேயாவது நம்ம தொட்டோம்னா அந்த கை வழியாக மூக்கு நாசிக்குழி வழியாக உள்ளே போயிடலாம். அப்படி இருக்கிறப்ப கை கால்களை வந்து கட்டாயம் இங்கே வெளியில் போயிட்டு வரும்போது கழுவணும். அப்படி இல்லை அப்படின்னா, கை கழுவுறதுக்கு ஒரு திரவம் இருக்குது, ஸ்டாண்டர்ஸு, அதை நம்ம போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தொடுறீங்க, ஒரு காய் வாங்க போகிறீங்க, புரியாது. நாங்கள் தங்கச்சியிடம் பேசிட்டு இருக்கோம், அக்கா தான் பேசிட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த நோய் யாருக்கு இருக்குன்னு தெரியாது, கண்டிப்பாக நம்ம பேசணும்மா. என்ன செய்யணும், தள்ளி தள்ளி வந்து கேட்கணும். அடுத்தது கண்டிப்பாக இன்னும் அவர்கிட்ட பேசுனது, நம்ம என்ன செய்யணும், மாஸ்க் எல்லாருமே போடணும். மாஸ்க் போடாமல் இருக்கவே கூடாது. ஒரு இது சாதாரண ஒரு 1 ரூபா 2 ரூபா